ஹாய் சொல்லிடு எல்லாருக்கும். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கீழே சரி, எல்லாரும் அஸ்வினுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. பார்த்தியா, இது எங்க சாச்சு சமையல். ஓகே, இவங்கெல்லாம் எங்க வீட்டு குட்டிஸ். ஹாய் 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 சொல்லு. ஹாய் சொல்லு, நீ சொல்லு, நீ தான் மெயினா சொல்லணும். ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லுமா தங்கமே. ஹாய் சொல்லிட்டாரு. ஓகே சரி, போலாமா? ஹாய் ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்க வீட்டுல எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கும். இவர் வந்து யாரும் பாத்தீங்கன்னா அஸ்வின். அஸ்வின் வந்துட்டு என்னோட மெயின் சப்ஸ்கிரைபர். நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அஸ்வின் வந்து நம்மளோட மெயின் சப்ஸ்கிரைபர். சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்லை, இதுக்கும் மகன் முறை தான். இவர் பேர் வந்து அஸ்வின். இவங்க எங்கே இருக்காங்கன்னா, தஞ்சாவூர் திருவாரூரில் இருக்காங்க. இதில் இன்னொரு என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டெரஸில் வந்து செடியெல்லாம் வளர்த்துறேன் இல்லையா, அதை பார்த்து அதில் இம்ப்ரெஸ் ஆகி இவங்க அஸ்வினும் நிறையா செடியெல்லாம் வளர்த்திட்ருக்கான். இப்போ அஸ்வினே உங்ககிட்ட வந்துட்டு என்னென்ன செடி வச்சுருக்கான்னு காமிப்பா. சரிங்களா, வாங்க பார்க்கலாம். இருந்தால் இப்போ நீ வந்து நீ தான் காமிக்கிற வெத்தலை செடி வச்சுருக்க. அப்புறம் இது என்னது? ம், சரி, ஆ பார்க்கலாமா என்னென்ன செடின்னு சொல்லு. என்னென்ன செடி வச்சுருக்க? ஆ இது நீ முகமே தெரிய மாட்டேங்குது. இல்லை இல்லை, இப்படி வா. நீ ஃபஸ்ட்டு இது என்ன வச்சுருக்க? இங்கே என்ன வச்சுருக்க? வெத்தலை செடி வச்சுருக்கியா? அதுக்கப்புறம் இந்த தொட்டிலெலாம் என்ன வச்சுருந்த? இல்லை, அதுக்கப்புறம் இது என்ன ரோஸு? இது பன்னீர் ரோஸா? இது பதியம் போட்டு எனக்கு அப்புறமா பெரியமாக்கு நீ ஒரு செடி கொடுக்குற. ஓகேவா? ஓகேவா? என்னை பார்த்து சொல்கிறேன், இதில் பதியம் போட்டு அடுத்த டைம் நான் திருவாரூர் வரும்போது எனக்கு அது செடி கொடுக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் இது வந்துட்டு செம்பருத்தி வச்சுருக்காப்புல. இது வந்து சிங்கிள் செம்பருத்தியா? சிங்கிள் செம்பருத்தி ஆரஞ்சு கலர் இல்லைம்மா? ஆரஞ்சு கலர். அப்புறம் அரளி. அஸ்வின் வந்து ஸ்கூல் விட்டு வந்துட்டு இந்த செடியெல்லாம் அஸ்வின் தான் வளர்க்குறாப்புல. இது என்னது? இது மல்லிகை மொட்டு. இது அடுக்கு மல்லியா? அடுக்கு மல்லி. சரிவா, அங்கே இருக்கிற நம்ம செடியும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது கருவேப்பிலை மரம். மகவா இதெல்லாம் காமி. ஜாதி மல்லி. அதுக்கப்புறம் இது வந்து நித்திய மல்லி இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பப்பாளி. அதுக்கப்புறம் இது வந்துட்டு மல்லிகை. இது நிகரிகா. ஹாய் கம். அதுக்கப்புறம் எலுமிச்ச மரம் இருக்கு. அப்படி என்ன இருக்கீங்களா? நிறைய கருவேப்பிலை கண்ணு. ஆ, இவங்க எல்லாமே எங்கள் வீட்டு குட்டிஸ். ஹாய் சொல்லு இன்னைக்கு. ஹாய். இவா என் அத்தனார் பொண்ணு. நீங்கள் எவ்வளோ விலாகில் பார்த்துருப்பீங்க இல்லடா? ரெண்டு விலாகில் பார்த்தேன். ஹாய், இதான் சாச்சு சமையல் வர சாச்சு. இது நம்ம சஹானா. ஓகே, வந்தாச்சா? எல்லாரும் வந்துட்டாங்களா? நான் நிகரிகா தான் என்னென்ன மரம் அவங்க வீட்டில் இருக்குன்னு சொல்ல போகிறா. என்ன மரம் இது? இது வந்துட்டு சீதாப்பழ மரமா? ஆ, சீதாப்பழ மரம் பாருங்க, சீதாப்பழ மரம். அதுக்கப்புறம் ஆ கருவேப்பிலை. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை. அப்புறம் எலுமிச்ச மரம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை. என்னது இது? என்ன கிழங்கு? ஆ சரி, ஓகே. ம், முருங்கைக்கீரை. ஆ ஆ, இங்கே இங்கே பார்க்கணும். இங்கே கருவேப்பிலை. சரி. ஆ, இது பப்பாளி சொல்லாமல் போகிறீங்க பாரு. ஆ, பப்பாளி பாருங்கள், தென்னை மரத்தை விட ஹைட்டாக வளர்ந்துருக்கு. ஆ, இங்கே ஒரு வாழை மரம். பலாப்பழம் யாராருக்கெல்லாம் கொடுக்கலாம்? நம்ம சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் கொடுக்கலாமா? ஆ சொல்லுங்க, எல்லாருக்கும் கொடுக்கலாமா? சரி. ஆ சரி. அப்புறம் அப்புறம் என்ன இருக்கு இங்கே? மணி பிளான்ட் எவ்வளோ அழகாக, எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் வாழை மரம். சத்தமாக சொல்லணும் அப்போதான் கிளியர். பிள்ளையாருக்குள்ள பூவா? ஓகே. அப்புறம் இதெல்லாம் கத்திரிக்காய் செடியே தானே? இதெல்லாம் கத்திரிக்காய் செடி. அப்புறம் இங்கே ஒரு மாங்காய் மரம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு வாழை மரம். இது
என்ன மரம் சொல்லுங்க பாப்போம். பப்பாளி இல்ல, கரெக்டா சொல்ல என்ன மரம்? பலாமரம். அதுவும் பலாமரம். இங்க ஒரு ஹாய் பிஸ்கட்ஸ் பாருங்க, சாச்சு பாருங்க. அப்புறம் அங்க தென்னை மரம், பாம்பு இருக்கா? இங்க பாம்புலாம் வேற இருக்காமா? அவ்வளவுதான். கனகாமரம் இது என்னது? கனகாமரம், ஆமரம், வாழை மரம். அஸ்வின் பா, இங்கே வா. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கருவேப்பிலை கண்ணு. என்ன அஸ்வின்? ஆமாம் தானே. ஆ, இங்கே பாருங்க, பலாமரம், பலாப்பழம் நிறைய காய்ச்சிருக்கு, மேலெல்லாம் கூட இருக்குது. அதுக்கப்புறம் பலாமரம் குருவியெல்லாம் இருக்காடா? இங்கே வா. தென்னை மரம் இருக்கு, தேங்காய் ஃபுல்லாகவே தோட்டம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு மாமரமா, இங்கே ஒரு மாமரம், அது ஒரு வேப்ப மரம். இதோ இது ஒரு மணி பிளான்ட்டு. என்னது? ஆ, வாழை இல. என்னது இது? என்னது இது? ஃபங்க்ஷன்லாம் அப்புறம் சாமியெல்லாம் கும்பிடும் போது வெப்பமே. அது என்னது இது? வாழை இல. வெரி குட், வாழை இல. அஸ்வின் கூப்பிடுறாங்க. ஆ, மாமரம் ஸ்பேரோ இருக்கா? ஆ, வரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இது என்ன செடி அஸ்வின்? கத்திரிக்காய் செடி. ஆ, அப்புறம் இங்கே ஒரு வாழை மரம், அங்கெல்லாம் நிறைய கருவேப்பிலை, அங்கே ஒரு செம்பருத்தி இல்லை. போய் சொல்லு, அங்கே என்ன இருக்கு? ஆ, அது ஒரு செம்பருத்தி. ஆ, அப்புறம் அங்கே ஒரு வாழை மரம், அப்புறம் இது ஒரு மல்லிகை செடி. ஆ, லவ் பேர்ட்ஸா? பேரட்டாடா, லவ் பேர்ட்ஸ்டா. பேரட்லாம் கிடையாதுடா, லவ் பேர்ட்ஸ். இங்கே பார், அதோட குட்டிங்க, லவ் பேர்ட்ஸோட லவ் பேர்ட்ஸ். லவ் பேர்ட்ஸோட குட்டியம்மா ஒன்று தான் இருக்கு, லவ் பேர்ட்ஸ் ரெண்டு வச்சுக்கணும். எங்க இருக்கு? அதுவும் லவ் பேர்ட்ஸ் தான்டா, அதுவும் ரெண்டு இருக்கு. எப்பவுமே லவ் பேர்ட்ஸ் வந்து சிங்கிளா இருக்காது, சரியா? ரெண்டா தான் இருக்கும். ஓகே, இவர் தான் அஸ்வின். அஸ்வின் இங்க வாயே. இதெல்லாம் என்ன செடி அஸ்வின்? மல்லிகையா? இதெல்லாம் மல்லிகை செடியா? மருதானியா இது? சாகன் குயில் கூது. சரி, இப்போ அது குயில் எங்க இருக்குன்னு தெரியாது. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, சரி.